ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிங்க. மாதிரி இன்னைக்கு நம்ம வேற லெவல் ரசிங்கான ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு மோடடி கேம்ப்ளே தான் ப்ளே பண்ண போறோம். கடைசியாக ஒரு ஏலியன் பாஸ் ஃபைட் மாதிரி ஒரு பாஸ் ஃபைட் பண்ணி அதை நம்ம டேம் பண்ணியாச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பாஸ் ஃபைட் தான் இருக்கு. வாங்க, அது என்னென்ன பாஸ் ஃபைட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். பாஸ் சம்மன்ல டைமண்ட்ஸ் இதே என்ன முடிக்கலையா? ஆமாம் ப்ரோ, நேற்று இந்த ஒரே ஒரு ஏலியன் பாஸ் ஃபைட் தானே பண்ணியிருக்கோம். எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா கரீவ். அட கரீவு, நீ ஆடாது ப்ரோ. இவெல்லாம் கம்மி லெவலில் இருந்தா ப்ரோ பாஸ் ஃபைட்டு. இப்போன்றானா இங்கே வந்திருக்கான், மேபி இது கம்மி லெவல் இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா சின் கலெக்ஷன் இன்னொரு பாஸ் ஃபைட் இருக்கு. ஓகே, அந்த பாஸ் ஃபைட்டு நம்ம இன்றைக்கி பண்ணிடலாம். வாங்க 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 தலைவர்களா, எல்லாரும் வாங்க. இன்றைக்கி இந்த ரெண்டு பாஸ் ஃபைட்டு எப்படியாச்சும் பண்ணி இந்த ரெண்டை டீம் பண்ணவே பெரிய விஷயம்தான். சரி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேர் வேறு, அது பேர் ஏலியன்னே வச்சுக்கலாமா? அது பேர் ஏதோ பெருசாக இருக்குது. கிரோல் ரொட்டி, ரொட்டின்னே பேர் வச்சுக்குமா? ரொட்டி ரொட்டி வாங்க. ரொட்டி ரொட்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் லெவலப் போட்டு விட்டான். இருங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு லெவலப்பு இதெல்லாம் இம்ப்ரிண்ட்டு இதெல்லாம் போட்டு விட்டுறேன். ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்ட் போட்டு விட்ரலாம். இம்ப்ரிண்ட், ஓகே, இம்ப்ரிண்ட் கன்சியூம் கொடுத்தாச்சு, செம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவலப் போட்டு விட்ரலாம். ஐ திங்க் லெவலப் கடைசி ஸ்லாட்டில் இருக்குது. எஸ் கன்சியூம் எகைன் பார்த்தீங்கன்னா கன்சியூம் கொடுத்தாச்சு. ஓகே, 300 லெவல் வழக்கம் போல் நம்ம ஹெல்த்துக்கு பாதி மீலிக்கு போடுற மாதிரியே இந்த ஏலியனுக்கு நம்ம போட்டு விட்ரலாம். ஐஸ், அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ் ஃபைட்டு நம்ம இப்போ இந்த ரொட்டி பாஸ் ஃபைட்டு முடித்தோம்ல, இதுவுமே 800 மில்லியன் தான் இருந்துச்சு. அதே மாதிரியே தான் இந்த ரெண்டு பாஸ் ஃபைட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரீவெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அபிசிஸ் ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆடியில் ஸ்டார்டிங் பாஸ் ஃபைட்டாக இருந்தான். அப்போ இப்போது டேபு பண்ணமா, டேபுக்கு அடுத்தது கீழே என்ன இருக்குது அந்த பாஸ் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரீவ். ஐ திங்க் கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு தெரில, நான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, மீதி எல்லாத்தையும் நம்ம ஹெல்த்தை போட்டு விட்ற வேண்டியதான். கடைசியாக கொஞ்சோண்டு மீல் இடமேஜ். ஓகே கைஸ், ஃபுல்லாக லெவலப் போட்டு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஹீல் பண்ணிடலாம். ஓகே, ஒரே ஊருக்கா அந்த ரொட்டியை க்ளோன் மட்டும் என்ன மூவ் பண்ண முடில? அட பாவிகள், அங்கே ஸ்லாட்டு ஃபுல்லாக இருக்க மாட்டிருக்குது. ஆ, இப்போ மூவ் பண்ணுறான். ஏ, ரொட்டி க்ளோன் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணு. ஓகே, ஒரு ரொட்டி அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இப்போ போய் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட் பண்ண வேண்டியதான். நான் ரொட்டியை வச்சே சண்டை போட போகிறேன். ஏன்னா ரொட்டி நேத்தா நம்ம இது பண்ணிட்டு வந்தோம், ஐ மீன் பீட் பண்ணி டேம் பண்ணிட்டு வந்தோம். அதனால ரொட்டி வச்சே நம்ம சண்டை போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட்டை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரொட்டி எங்கிருக்கிறது? எங்கே ப்ரோ ரொட்டி? எஸ் ரொட்டி இறங்க, ரொட்டி ஃபஸ்ட்டு. ஓகே, ரொட்டி இறக்கி விட்டாச்சு, போகலாம் ப்ரோ. இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறான். நேற்று இந்த இடத்துல ஏதோ பக்காக இருந்துச்சு, அந்த எஃபெக்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் நம்மளால் போகவே முடில. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பான் பண்ணுமா? 3, 2, 1. ஓகே, ஸ்பான் பண்ணி விட்டாச்சு. டக்குன்னு வாடாடி, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிடலாமா? தலைவரா, நீ இந்த இடத்துலலாம் இருக்கு என்ன அடிக்கிறக்குள்ளே போயிடுவோம்னாட்டுருக்குது. 8. ஓகே, கம்மியாக தான் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்ப பயங்கரமாகலாம் பண்ணல. ஏன்னா இப்போ டேப்பு வெர்ஷனில் தான் கைஸ் இப்போ வருவான், அதுக்கு மேலே வரமாட்டான். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் அதுக்கு மேலே, இது டேப்புங்கிறனால அவ்வளோதான், டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டக்குன்னு வாடா கேரி. கேரி வேற பார்க்குறக்கு ரொம்ப விரியாக இருப்பான். அங்கே பாருங்கள், 800 மில்லியன். திரும்பி அட்டாக் போடு, செம ப்ரோ. நம்ம 8 மில்லியன் டேமேஜ் பண்ணுவ மாட்டிருக்குது பார்த்தா, கன்ஃபார்மாக தெரியலே. பவர் போடுறோம், பவர் போடுறான். அவன் இருக்கிற சைஸுக்கு நம்ம என்ன பண்ண போகணும்? ஏய் ப்ரோ, கரீவ் என்ன ப்ரோ ஒரே பவரில் அடிச்சு விட்டுருச்சு நம்மால், மூவ் வேற என்னால் பண்ண முடியல. என்ன அதுக்குள்ளே ரெக்கவர் ஆகிட்டான் ப்ரோ? ப்ரோ 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 ஏன்னா ப்ரோ இந்த வாட்டி கரீவ் ரொம்ப விரியாக இருக்கும். அட பாவி, இவ கரீவே கிடையாதுங்க, வேற லெவலில் ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்கான் ப்ரோ. கொஞ்சம் ஹை வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும் பார்க்கறக்கு, பட் எனக்கு கீழேருந்து பார்க்கலையே, வேணம் மாதிரி இருக்கான். கிட்டத்தட்ட பார்க்கறக்கு விரியாக இருக்கான் ப்ரோ, சீரியஸாக வேற. என்னாச்சு, கொண்டானா? ஒர்ஸ்ட்டு ப்ரோ. சரி ஓகே, டக்குன்னு ஸ்பான் ஆகிட்டு கொஞ்சம் நம்ம ஹைட்டாக நின்று அட்டாக் பண்ணுற மாதிரி போய் பார்ப்போம். ஓகேவா? அப்போத்தான் அவனோட அழகு, அவனோட வெறி, அவனோட என்ன சொல்கிறது, வெறி கொண்ட வாங்கியை நம்ம ரசிக்க முடியும். இருங்க, நம்ம கொஞ்சம் நம்ம ஹைட்டாக இருக்கிறக்கு வேறு யாரை எடுத்துகிட்டு போகலாம்? அராஜ் எடுத்துகிட்டு போவோமா? பட் எடுத்தோன்னு பீட் பண்ணக்கூடாதுங்க, அவனை கொஞ்சம் வச்சு செய்யணும். சுட்டிக்காவை எடுத்துகிட்டு போவோம். அக்கா டீ இருக்கா? சரி வாங்க, அக்கா டீயை ட்ரை பண்ணுவோம். வாங்க அக்கா டீ. அக்கா டீ எல்லாம் அசால்ட்டாக முடிச்சுட்ருவோம் ப்ரோ. அங்கே பாருங்க, அவனும் ஷேடோ ஓட்டத்தை இருக்குது பார்த்தா. டே, இன்னும் நம்மால் உயிரோடு தாங்க இருக்கான் ப்ரோ. அப்போ லாங் சொல்லி வாய முள்ள செத்து போய் யுவர் ப்ரோ. வேற அவனும் செத்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ, சம்மந்தமே இல்லாமல். இவங்க உங்களுக்கு லாங்லேருந்து டக்குன்னு உங்களுக்கு ஜூம் மட்டும் பண்ண முடிஞ்சால் பண்ணி காமிக்கிறேன். இது டக்குன்னு உள்ள வீடாடி, இப்போ பாருங்க எப்படி இருக்கான்னு மட்டும். முன்ன மாதிரி இல்லை கரீவ், இந்த வாட்டி ரொம்ப வெறியாக இருக்கா ப்ரோ. டே டே டே, மேலே ஏறிடுற 11 மில்லியன். என்னையெல்லாம் உன்னால் அட்டாக் பண்ண முடியாது. ஐயோ ஐயோ, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க, வெயிச்சரு எல்லாத்தையும் அடிச்சு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். தலைவா, ஓடி பிடிச்சி விளையாடுவோமா? இப்போ நான் போய் ஒழிஞ்சுக்கணும்மா, நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன சாகலடா நம்ம இது. ஐயோயோ, நான் கோவப்படுறான், ஓடி பிடிச்சி விளையாடலான்னு சொன்னான் தலைவரே. ஆ, அங்கே போய் சண்டை போடு.
நான் இங்கிருந்து கொஞ்சோண்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிறேன் ஓகேவா. இப்போ பாருங்க நல்லா தெரியறானா எப்படி இருக்கான்னு. நெஞ்சிலேயெல்லாம் அந்த ஏதோ பவர் வந்து ஏதோ சம்திங் புதுசாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி எஃபெக்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. வேற லெவலு. எது அபிசிசேஷனா ஏதோ ஒன்று சம்திங். ப்ரோ என்ன ப்ரோ, நான் எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி நின்றுட்டு இருக்கேன், எனக்கு டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. அட்டா பாவி, ஆனால் சவுண்டெல்லாம் கேட்டுச்சு அப்போ கத்துறதெல்லாம். பட் எப்படி நான் செத்தேன்னு எனக்கு தெரில. சரி வாங்க டக்குன்னு போயிட்டு அக்காட்டியெல்லாம் பாருங்க. ஐயோ ஐயோ பாருங்க, நான் மாலை எல்லாத்தையும் போட்டு எரிஞ்சிட்டான் ப்ரோ. அங்கே எவனோ இழுத்துட்டு கிடக்குறான், வைஜராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இழுத்துட்டு இருக்கிறது ஒரே ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கான். இவனை மட்டும் விட்டு வச்சு என்ன பண்ணுறது. சரி வாங்க இவனையும் நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். மேலே பாருங்க நம்ம டிராகன்லாம் கன் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. கீழேருந்து வந்தால் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். கடைசி ஆள் கைஸ், இவனையும் நம்ம பலி கொடுத்துட வேண்டியதா. இவன் மட்டும் வீட்டுக்கிட்ட நின்று என்ன பண்ண போகிறான். டே அக்காட்டி ரெடியாடா. சரி நீயும் போய் சண்டை போடுறனா போடாடி. நான் போய் அக்காட்டி மேலே ஏறிக்கிறேன். ஐயோ அக்காட்டி கிட்டேயே போறக்கூட மாட்டேங்கிறானே ப்ரோ. என்ன ப்ரோ அக்காட்டி கிட்டேயே போறக்கூட மாட்டேங்கிறான். சட்டி இருக்க, நான் வேற ஆள் எடுத்துகிட்டு போகிறேன். வேற எவன் இருக்கான் பறந்து போகிறான். வீனஸ் 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 எங்கேயோ வீனஸ் பார்த்தனையா. பறந்து போய் நம்ம அக்காட்டி எடுத்துட வேண்டியதான். வாடா போகலான்டாடி. ஒரு பவர் போட்டால் செத்துருவான். பாவன் பார்த்தா ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடா சம்மதமே இல்லாத பவர் விழுந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே வாங்க டக்குன்னு போய் அக்காட்டி எடுத்துட்டு அவனை முடிச்சு விட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச அக்காட்டியை வச்சு இன்னும் ஃபுல் பாஸ் ஃபைட்டெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால அக்காட்டியை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். அங்கே பாருங்க எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கான். டே டே டக்குன்னு ஏறான். அதுக்குள்ளே இது மேலே ஏறி ஆகணும். அப்பாடி டக்குன்னு ஏறியாச்சு ப்ரோ. ஸ்பைக்லாஸ் ஆன் பண்ணிக்க. அவ்வளோதான் ப்ரோ, அவனுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு இன்னாந்தினி அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷோ தான் இவனுக்கு ஓகேவா. இன்னாந்தினி இவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ண விட்டுருக்கேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுது. பீட் பண்ணுறக்கு டிபிஜி களத்தில் இறங்கினான். இந்தாடாடே என்ன டேமேஜ் ஆக மாட்டேங்குது. ஏ போடுறா போகிறேன். ஏ அக்காட்டி, நீங்கள் அக்காட்டியை தப்பு கொடுப்ப நட்டுருக்குது பார்த்தா. ஐயோயோ ஆ இப்போ டேமேஜ் ஆகுது. அக்காட்டியை லோட் பண்ணிக்கிட்டா நட்டுருக்குது. நெக்ஸ்ட் பவர் போடுறா அக்காட்டி. அட கொஞ்சம் டைம் எடுத்துக்க வரல. அங்கே பாருங்கள் எப்படி குறைக்கிறான் அக்காட்டி. சமடா 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 சமடா. நெக்ஸ்ட் பவரு போடுறோம். லேசரா ஐ திங்க் லேசருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன போகிறேன்னு தெரியல. போடுறோம் அவ்வளோதான் ப்ரோ. கரி ஹாஸ் பீன் டிஃபிட்டட். செத்து போடாடி. ஏன்னா நான் இப்படியே உட்காந்துட்ருக்கேன் அக்காட்டி மேலே. கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பேன். இப்போ ஏதோ பயந்து உட்காந்துட்டுருக்கிற மாதிரி உட்காந்துட்ருக்குங்க. அங்கே பாருங்களேன் தெரியுதா. சரி ஓகே வண்டியிலலாம் விசையாக போனால் உட்காருங்களா. அந்த மாதிரி உட்காந்துட்ருக்குங்க பில்லியன் ரைடர் மாதிரி. என்னாச்சுன்னு தெரில. லூட் ஆடாச்சான்னு பாரு. அப்பாடி லூட் ஆட் ஆயிடுச்சு கைஸ். இந்த லூட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. இன்னுமே நம்மால் சாகாமல் இருக்கா ப்ரோ. இவ்வளோ அடி தாங்கிட்டு வேற லெவல் ஏலியன். செம ரொட்டி நீ செம இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். சரிடா வாழா போகலான்டாடி. ப்ரோ அங்கே பாருங்க வெய்ஜர் தானே. வெய்ஜர் என்ன இப்படி இழுத்துட்டு கிடக்குறா. ஏன்டாடி என்ன ஒயரிங் கனெக்ஷனாக கொடுக்குறேன். அங்கே போய் இங்கே வந்து என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான். சரி ஓகே கைஸ் வாங்க டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு நம்ம இப்போ டைம் பண்ணிடலாம். இருங்க டெலிபோர்ட்டே ஆயிடலாம். நீ போய் ஜம்ப் பண்ணி மறுபடியும் கிராஸ் போ விட்டு அது கீழே விழுந்து எதுக்கு டெலிபோர்ட் ஆகி டக்குன்னு வீட்டுக்கு போனோமா நம்ம இது பண்ணோமான்னு இருக்க வேண்டியதுதான். ஓகே ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா எஸ் இதை மூவ் பண்ணி வச்சிடலாம். டேமுடில் எக்கு என்னக்கு கரீவு என்னடா இது ரெண்டு இருக்குது. அடா அது பழசு. நம்ம ரெண்டு வச்சுருக்கோம்ல ரெண்டு வாட்டி பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அதனால. ஓகே இப்போ இந்த எக் வச்சுக்கலாம் கைஸ். இப்போ போய் நம்ம டேம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் வெறியாக இருக்கான் ப்ரோ கரீவு. சீரியஸாகவே செம்மையாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே கைஸ் ஸ்பான் பண்ணுவோமா. 3 2 1 ஓகே ஸ்பான் பண்ணி விட்டாச்சு. போய் கரீவு டேம் பண்ணுறோம். வேறு லெவல் பண்ணுறோம். நிறையா பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்களா அடுத்திருக்கு. அவன் அக்காட்டி நீட்டோ எல்லாருமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்காங்க. எல்லாருமே அந்த பிளாக் கலர் ஒரு ஷேடோ பவர் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாருமே கிட்டத்தட்ட. தெருல வரட்டும். இவன் கண்ணிலையெல்லாம் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மின்னல் மாதிரி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டக்குன்னு வாடா தலைவரே. ப்ரோ வந்துட்டான் ப்ரோ. 494 தான். இவனும் டேப்போ வேரியன்ட்டு தான் ப்ரோ. ஓகே அப்போ நம்ம டேப்போ ஆல்ரெடி நம்ம பேக்லேயே இருக்கு. வச்சு நம்ம டக்குன்னு டேம் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் இன்வென்ட்ரி வேற எங்கே காட்டுன்னு காட்டுது ப்ரோ. ஃபஸ்ட்டு ஃபுட்டை குறைச்சி விட்டுறலாம். ஃபுட்டை குறைச்சி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டேப்பு தானே. டேப்போ ஸ்பிளிட்டு ஒன்று எதையும் மூவ் பண்ணி வச்சாச்சு. கமான் டேம் ஆக செல்லக்குட்டி. அவ்வளோதான் ப்ரோ கரியோ டேம் பண்ணியாச்சு. ஆனால் எந்திரிக்கவே இல்லை. பக் ஆகிட்டானா ப்ரோ. எப்படி போயிட்டுருக்கான்னு பாருங்களேன். ஐயோ என்னடா முதுகில் ஏதோ குத்துனமோ. அதுதானா ஓகே பக்கு ப்ரோ. ஒருக்கா நம்ம கிரியோப்பாலில் ஏற்றிட்டு இறங்கினோம்னா சரியாக போயிடுவான். இப்போ இறக்கி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஓகே கரியோ இறங்க தலைவரே. இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்கள். வெறியாக இருக்கானா. இருங்க நல்லா க்ளோஸ்அப்பில் காட்ட ட்ரை பண்ணுறேன். திரும்ப அடி உனக்கு க்ளோஸ்அப்பில் காட்டலாம். எப்படி இருக்கான்னு பாருங்க ப்ரோ. இல்லை ப்ரோ
கரி இதே மாதிரி தான் இருந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ லைட்டாக நாவும் வருது. ஆமாம் ப்ரோ, இதே மாதிரியே தான் இருந்தான். ஆனால் கண்ணில் லைட்டு, நெஞ்சிலையெல்லாம் லைட்டு எரியல. இவனுக்கு லைட் எரியுது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி இதே மாதிரியே தான் அதுலேயும் இருந்தான்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் வேறு யாரையும் நினச்சிட்டு கரியும்னு நினச்சிட்டேன். இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நாவும் வருது, முன்னையும் இதே மாதிரியே தான் இருந்தான். அந்த லைட்டு பவர் மட்டும் புதுசாக இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பவர் போடுறாடி. என்னடா அது, பொறாண்டி விட்றான். நெக்ஸ்ட்டு பொறாண்டி. ப்ரோ லைட்டெல்லாம் எரியல. இப்போ அவன் எளிமையாக வந்தப்போ மட்டும் லைட்டெல்லாம் இருந்துச்சு. டே போடு சாமா ப்ரோ, இந்த பவர் சூப்பர் ப்ரோ. லைட் எரியாமல் இப்போ பழைய கரிவு மாதிரியா தாண்டா இருக்கான். ஏன்டாடி இங்கே பாருங்க, ஷேடோ பவர் வேற லெவலு. நெக்ஸ்ட்டு கத்தரான். இதில் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, காம்பினேஷன் அட்டாக் இது இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். மேபி போட்ட பவர் போட்டாலும் போடலாம், புது பவர் போட்டானா கண்டிப்பாக காம்பினேஷன் அட்டாக் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை ப்ரோ, புது பவர் போடல. நெக்ஸ்ட்டு பவர் இதோ ஆல்ரெடி போட்ட பவர் தான் போடுறோம். நெக்ஸ்ட்டு அதே பவர் தான் போடுறோம். காம்பினேஷன் அட்டாக் இல்லையோ ஒரு வேளை. இருங்க, எதுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆஹா, இதுலேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு இல்லை ப்ரோ, காம்பினேஷன் அட்டாக் ஒர்க்கே ஆகலை. ஒரு பவர் ஒர்க் ஆகலை ப்ரோ, ஐ மீன் காம்பினேஷன் அட்டாக்லாம் வேறு எதுவுமே ஒர்க் ஆகலை. டே முடிச்சுட்றான், யார்றாவன் அடிடா ப்ரோ, முடிச்சுடுறோம். என்ன ப்ரோ சாகாமல் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கான். டேய் இன்னும் சாகாமல் இருக்கான், யார்றாவன் ப்ரோ? எவனோ காலு கீழே வந்து கடுப்பு கிளப்பிட்டு இருக்கான் ப்ரோ. போடுறவனோட போகிறேன், போட்டு புழிஞ்சிடுறான் அவனை. நெக்ஸ்ட்டு போர் போடு. ஆ இதில் எல்லாம் போட்டு சாப்பிட்றான் அவனை. யார்றாவன்? நெக்ஸ்ட்டு போர் போடு. சாவட ப்ரோ, அவனுக்கு டேமேஜும் ஆக மாட்டேங்குது ப்ரோ. எவனோ வந்து காலுக்கடியான வந்து நின்றுக்கிட்டு இருறா. கொஞ்சம் லாங் போய் அவனோட பேர் மட்டும் பாறேன். கார்னோ ஓல்டா? அட்டா பாவி, ஓல்டுக்கா எவ்வளவு இது? இப்போ போடுறோம் பவர், இப்போ போடுறோம். செத்தான் ப்ரோ. இங்கே கார்னோ, இங்கே உன்னோட பாடியை கூட காணோம். பாடி கிடச்சிருச்சு, பட் உன்னோடைய ஆவி எங்கே போச்சு? உன்னோடைய உயிர் எங்கே போச்சு? இப்படி செத்து கிடக்குறியே, என்னாந்து நீ காலுக்கீழே வந்து கடிச்சிக்கிட்டு இருந்த சட சட சடனு. என்ன சட்டுன்னு செட்டு போயிட்டேன் என்ன? ஓய் சரி கைஸ், இன்னொரு பாஸ் ஃபைட் இருக்கலாம். ஐயோ மறந்துட்டு, ஐ திங்க் இன்னொரு பாஸ் ஃபைட்டு. புது பாஸ் ஃபைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பார்த்தப்போ புதுசு மாதிரி தான் தோணுச்சு. சரி இப்போ நான் ஈண்டோவை எடுக்கிறேன். ஈண்டோ யாருன்னா இவனும் அந்த பீஸ்ட் மாதிரி தான் இருப்பான், குரங்கு மாதிரி. அவன் தானே? எஸ் அவனே தான். என்டோவோட மைண்டு வைஸு ஏன்டா, ஃபஸ்ட்டு வாட்டி டேம் பண்ணியில் வேறு லெவலில் இருக்கான். அதுக்கப்புறம் செம பீஸ்டாட்டு இருக்காங்கிற, இப்போன்னு குரங்கு மாதிரிங்கன்னு சொல்கிறேன்னு ஈண்டோ நினச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஈண்டோவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி கைஸ், இப்போ ஸ்பான் பண்ணுவோமா? 3, 2, 1. நெக்ஸ்ட்டால ஸ்பான் பண்ணி விட்டாச்சு. வரட்டும், ஈண்டோ வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவனும் 800 மில்லியன் தான் இருப்பான். அவெல்லாம் அவ்வளோக்கா யூஸ் பண்ணலையா? சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம்னு கண்ணில் பட்டான், யூஸ் பண்ணுவோம். இருங்க, இவனுக்கு என்ன பவர்னு பார்ப்போம். இந்த பவர், நெக்ஸ்ட்டு இந்த பவர் கொடுத்து ட்ரை பண்ணலாம் கைஸ். ஆடா இவனுக்கு கொஞ்சம் பவர் தான் இருக்கோ. ஃபயரு, நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? ஓ மை காட், ஏய் ப்ரோ எதையோ தூக்கி போடுறான் ப்ரோ. என்னடா அது, லைட்டாக அங்கே தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பட் அது டேமேஜ் ஆகுமான்னு தெரியல. இருங்க போட்டு வைப்போம் ப்ரோ. வந்துட்டான் ப்ரோ, ப்ரோ 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 ப்ரோ. இவன் என்ன ப்ரோ, ஒரு ஃபாரஸ்ட் ஸ்ட்ரைட்டானு இருப்பான்ல அந்த மாதிரி, அதுக்கு பேய் பிடிச்ச அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் ப்ரோ. அச்சோக்கியோ பவரை தூக்கி போடுறான் ப்ரோ. ப்ரோ இது வேற லெவலில் இருக்கான் ப்ரோ. எலும்பு கூடு மூஞ்சியெல்லாம் இருங்க, க்ளோஸ்அப்பில் காட்ட முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். எனக்கு டைம் கிடச்சா நான் அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே மூஞ்சி மட்டும் ஐயோ இதை உள்ள வைடா. இங்கே பாருங்கள் மூஞ்சி, எலும்பு கூடு சாம். டேய் என்னடா இத்தனை மூஞ்சி இருக்குது. டேய் ப்ரோ என்ன ப்ரோ இது, கிட்டத்தட்ட டைட்டன் ஃபாரஸ்ட்டுக்கு அதே கெட்டதாக இருந்தால் எப்படி இருக்கும் டைட்டன் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கான் இவன். வெறியாக இருக்கான் ப்ரோ. தெரியாமல் இறங்குற பட்டனால் தீட்டான். ஆக்சஸ் இன்வென்ட்ரியா? இவனே இறங்கிட்டானா? சை ஒர்ஸ்ட்டு ப்ரோ. அவனே பார்த்தீங்கன்னா இதாகிட்டான் ப்ரோ, மயக்கம் போட்டான் ப்ரோ. சரி வேறு யார் எடுத்துகிட்டு போகலாம்? ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி, டஃப் கொடுக்குற மாதிரி எவனும் இல்லை, வச்சு போட்டு எறிகிற மாதிரி தான் இருக்கான். இருங்க யார் எடுத்து கொடுக்கலான்னு நம்ம தேடி பார்த்தா தான் தெரியும். ஆசி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஏதோ வேறு லெவல் பவர்லாம் போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். நான் டக்குன்னு போய் பார்க்கணும் ப்ரோ. ஐயோ இவன் வேறு வாக்கிங் போகிற மாதிரி நடந்து போவானே. போடாடே இப்போ தான்டா ஸ்பீடாக போனேன். கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக போகிறான், கொஞ்சம் நேரம் போக மாட்டேங்கிறான். என்னடாச்சு அங்கே பாரு, வேறு லெவலில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. ஏய் பாட்டு பாடுதா? தேவையில்லா சவுண்டெல்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. முடிச்சுடுற ஆசி போடுறோம் ப்ரோ. ப்ரோ 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 ஆசி டேமேஜை மட்டும் போருங்க. எப்படி எவ்வளோ டேமேஜ் போட்டுறேன்னு வேற லெவல். அப்போ இருங்க நானே முடிச்சுட்றேன். அடி வாங்காத வரைக்கும் தான் நான் கல்லெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான்.
போட போட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போடாடி இருங்க, கொஞ்சம் வேறு பவர் போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ போடுறான் பட் வேறு பவர் போகிறது வேஸ்ட்டு தான். நம்ம இந்த பவர் போட்டே முடிச்சுட்டுலாம். அங்கையோ என்ன டார்கெட் பண்ணிட்டான் ப்ரோ. நல்ல வேலை ஆசைக்கு டார்பர் ஏறலை, சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே டார்பர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே நான் பீட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ப்ரோ. ஆல்மோஸ்ட் பாதி ஹெல்த், 400 மில்லியன் டேமேஜ் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இவன் ஃபுல்லாகிடுவான் இருக்குதே. இருங்க ஒரு அடிக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணுறான்னு பார்ப்போம். போடுற ஒரு அடியா? ஓ ஓகே, ஒரு அடிக்கு 50 மில்லியன் கிட்ட டேமேஜ் பண்ணுறான் ப்ரோ. கரெக்டாக? ஐயோ டார்பர் ஃபுல்லாகிடுது ப்ரோ. அதுக்குள்ளே அவனை பீட் பண்ணும். கமான் முடிச்சுட்றாடு. ஐயோ வேறு லெவல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். டிஃபிட்டேடா? ஐயோ எண்டோ செத்து போயிட்டான் ப்ரோ. டீ கமாண்ட்றேன், ஒரு அட்டாக் போட்டால் செத்துறோடா. ஒரு அட்டாக் ஒரு அட்டாக், அதுக்குள்ளே மயக்கம் போட்டுறதேன். பொண்ணுட்டு தான் போடணும். போடு. என்னடா அது ஏதோ வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சாவுடாடே, செத்து போடாடி. ஃபைனலி வேற லெவல் ராசி. கரெக்டாக டிஃபீட் பண்ணுறான். டிஃபீட் பண்ணிவிட்டு அவனும் மயக்கம் போட்டுட்டான். என்னடா அது, இன்னும் உயிரோடு இருக்கான். டேய் இன்னும் அப்படியே நின்ட்டான், அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டானா என்ன? அது ப்ரோ ஆட்டிக்கிட்டே இருக்கான். சரி ஆடிக்கிட்டே இருக்கான். டே எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்கே பாருங்க, ஹாய் செல்லக்குட்டி எப்படி இருக்க? அவ்வளோதான், அவனை கொண்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்? ஏய் என்ன ப்ரோ ரியாக்ஷன் பண்ணுறான்? டேய் மறுபடியும் உயிர் எடுத்துக்கிது வந்துடாதடா. டேய் சரி இருங்க. அதை இவன் வேறு மயக்கம் போட்டானா? டேய் லூட் எடுத்துக்கிட்டோம். அம்மாடா நல்ல வேலை லூட்டை பார்த்து. ப்ரோ 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 மூமெண்ட் இருக்குது ப்ரோ. மறுபடியும் நான் அட்டாக் பண்ண போகிறேன்னா என்ன? சரில சரி இருங்க, அவன் எப்படியாச்சும் கிளியர் பண்ணி ஆகணும். யார் எடுத்து கிளியர் பண்ணலான்னா? அடி யார் ஒருத்தருவாங்க? கிறிஸ்டல் டைட்டன். உன்னை எல்லாம் எனக்கு டேமன்னு எனக்கே தெரில. இந்த பாஸ் ஃபைட்டெல்லாம் மண்ணி இவன் எங்க சரியான டம்மி பீஸாக போயிட்டான். சரி இவனை வச்சு இந்த மீட் எடுக்கிறக்காச்சும் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? சூப்பர்ரா கிறிஸ்டல் டைட்டன், வேறு லெவல் பவர்ஃபுல்ரா நீ. ஒரே அட்டாக்கில் மீட் எடுத்துகிட்டு பார்த்தியா? அங்கே நிற்கிறடா கிறிஸ்டல் டைட்டன். சரி வா கிறிஸ்டல் டைட்டன், உனக்கு இரு கொஞ்சோண்டு வேலை கொடுக்குறேன். நீ இத்தனால சும்மா தானே இருந்த. சரி கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை டைம் பண்ணலாம் ப்ரோ. இது அதோட அல்டிமேட்டாக இருக்கா ப்ரோ? இரா வீட்டில் டெட் பாடியாக கிடக்குது, எல்லாத்தையும் முடிச்சுடு. எல்லாத்தோட மீட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. இங்கே வந்து செத்து போயிருக்கானுங்க பாருங்களேன். ஏய் மீட்டை கொடுங்கடாடி, கொஞ்சம் ரிவைஸ் வாடாடி, கொஞ்சம் லெஃப்டடு. ஆ இப்போ போடு. ஆடா மீட் ஏடாச்சா? ஓகே கைஸ். ஏ கீழே விழுந்துடாத, இன்னும் ஒரு டெட் பாடி கிடக்குது, அவனோடது எடு. அவ்வளோதான்டா, இப்போ தான் வீடு வீடாட்டிருக்குது. சரி ஓகே, நீ இப்போது பேக்கில் ஏறிடு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அவனை டீம் பண்ணலாம் கைஸ். ஓகேவா? இவன் அல்டிமேட்டாக இருக்கான் ப்ரோ. இவனோடது எடுத்து நம்ம இங்கே வச்சிடலாம். டேமுடில் ப்ளூ கலரில் சின் கலெக்ஷன் ஏதோ இருக்குது. சின் கலெக்ஷனை நம்ம எடுத்தாச்சு, அதையும் எடுத்து நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ போய் நம்ம டேம் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஓகே ஃபைனலாக வந்தாச்சு. இப்போ ஸ்பான் பண்ணி விடுமா? இருங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய்க்கலாம். ஓகே இந்த இடத்துல ஸ்பான் பண்ணலாம் கைஸ். 3, 2, 1. ஓகே ஸ்பான் பண்ணியாச்சு. தலைவரே கொஞ்சம் டக்குன்னு வாங்க. என்ன ப்ரோ இன்னும் ஸ்பான் ஆகாமல் இருக்கான்? ரொம்ப நேரம் ஆக மாட்டேருக்குதே. டே டக்குன்னு ஸ்பான் ஆனீங்கன்னா பரவாயில்ல. இருங்க அதுக்குள்ளே இங்கே ஒரு வாத்து சுற்றிக்கிட்டு இருக்கு. வாத்தை போட்டு இருந்தாச்சு. அவன் ஸ்பான் ஆனால் சவுண்டு கேட்கும்ல, டம்மு டம்முன்னு ஏதாச்சு. வந்துட்டான் ப்ரோ. 14 அதே மாதிரி தான் ப்ரோ, அதே டேப்புவே தான், வேறு இது இல்லை. சரி இவனுக்கு டேப்பு வச்சு நம்ம டீம் பண்ணிக்கலாம். என்னடா அது, கிளைமேட்டெல்லாம் மாறி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குதுல்ல இப்போது. சரி ஓகே இறாடி, ஆக்சஸ் இன்வென்ட்ரி ஃபஸ்ட்டு ஃபுட்டை குறைச்சி விட்றலாம் ப்ரோ. இவெல்லாம் அல்டிமேட்டு ப்ரோ, புது புது வேரியண்ட்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே, டேபுவை ஸ்பிளிட்டு ஒன்று அதையும் வச்சு விட்டாச்சு ப்ரோ. ஃபைன்லி டேம் பண்ணியாச்சு ப்ரோ. சீன் கலெக்ஷனாமா? இப்போது நம்ம ரைட் கொடுத்துடலாம். வேறு லெவல் ஃபாரஸ்ட் டைட்டன் மாதிரியே தான் இருக்கான், பட் அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. சரி ஓகே பவர் போடுமா? ஃபஸ்ட்டு பவர் போடுறான். ஏய் போடு ப்ரோ, அல்டிமேட்டு பவர் ப்ரோ இது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. போடுறான், வேற லெவல் பஞ்சு. எவன் நின்னாலும் அப்படியே நசுங்கிடுவான், அந்த மாதிரி பஞ்சு தான். நெக்ஸ்ட் பவரு. ஓ மை காட், ரெண்டு கையை தூக்கி அடிக்கிறான் ப்ரோ. ஏய் மறுபடியுமா? ஆனால் ஸ்லோவாக தான் அட்டாக் பண்ணுறான், பட் ஓகே பயங்கரமான அட்டாக் தான். நெக்ஸ்ட் அட்டாக்கு ஏன்னா ரொம்ப இதாக இருக்கான்ல, அதனால ஸ்லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஏதோ பண்ணுறான் லேசரா. அப்புறம் என்ன இந்த பவர்லாம் எனக்கு போடவே இல்லை, சண்டை கட்டியில. நெக்ஸ்ட்டு பவரு மறுபடியும் லேசரா ப்ரோ. இந்த பவர்லாம் போடவே இல்லை ப்ரோ, சண்டை கட்டியில் இப்போ போட்டுட்டு இருக்கான் பாருங்களேன். ஓகே நெக்ஸ்ட் பவர் போடு ப்ரோ. இதுதான் ப்ரோ வேற லெவலுங்க பாருங்கள். சமையல வர மாதிரி இருங்க. காம்பினேஷன் அட்டாக் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துறேன். ஃபஸ்ட்டு பவரு மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், தெரில கன்ஃபார்மாக தெரில. இல்லை ப்ரோ
காம்பினேஷன் அட்டாக் இவனுக்கு இல்லையாட்டிருக்கு. சரி ஓகே, பட் இவன் வேறு லெவல், கொஞ்சம் புது விதமான வேரியண்ட்டு தான். நம்ம இன்னும் பாரஸ்டைட்டனே டேம் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஆமாம், ஃபியோடரில் டேம் பண்ணோம் கரெக்டு. சரி ஓகே, போடுறாடி நெக்ஸ்ட் பவர் ஏதாச்சும் இருக்கான். லேசர் தான் ப்ரோ, அப்படியே வேறு கலரில் ஒரு கிளைமேட் அப்படி இருந்தங்காட்டி லேசர் அந்த கலரில் தெரிஞ்சுதா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பவர். ஏய், முதுகுல இருக்கிற அந்த மரத்தையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பவரு போட்ட பவரை போட்டுறதுரா புதுசாக, அதே பவர் தான் போட்டுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே டாடி. கைஸ் இவங்க நிற்கட்டும், எனக்கு அவனை வச்சு கொஞ்ச நேரம் ஆடணும். இதாக இருக்குது. எங்கே அவன் என்னங்க கறிவு தானே, கறி வாங்க கறி. உன்னை வச்சு கொஞ்சம் ஒரு சில கில்லு மட்டும் எனக்கு எடுக்கலாம்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வெறியாக இருக்கானா. பட் அந்த லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, எதுக்கு லைட் ஆஃப் பண்ணானுன்னு தெரில. டேய் நீ இங்கே நில்றா, எதுக்கடா வரேன், அமைதி எங்கேயும் இல்லை. இவன் மந்து கூட்டிகிட்டு போய் கொல்றக்குள்ளே விடிஞ்சிரும். என்ன ப்ரோ, நான் போகிறக்குள்ளேயே விடிஞ்சிட்டு போட்டிருக்கு. கறிவு கொஞ்சம் வசையாக தான் போவேண்டா. இருங்க, மூமெண்ட் ஸ்பீடு கொஞ்சோண்டு போட்டுவிடும். ஒரு 200 மூமெண்ட் ஸ்பீடு போட்டுவிடும். ஓகே, 200 மூமெண்ட் ஸ்பீடு போட்டு விட்டேன். சூப்பராக இது போகுது நடி. ஒரு 2-3 பேர்த்தை கில் பண்ணணும் தான் ஆசை. ரொம்ப அழகாக இப்போ பவர் வந்துருச்சேண்ணே ப்ரோ. சண்டை கட்டியில் நல்லா லைட் எரிஞ்சுது ப்ரோ. கண்ணில் இப்போ லைட் எரிய மாட்டேங்குது ப்ரோ. எனக்கு லைட் எரியணும், எனக்கு லைட் எரியணும். ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிங்க, ஆன் பண்ணி விடுங்கடாடே. என்னடாடே போங்கடாடே, நம்ப வச்சு ஏமாத்திட்டானே இல்லை. ஏன்னா பாஸ் வெயிட் பண்ணியில லைட் எரியுது, நான் டேம் பண்ணதுக்கப்புறம் லைட் எரியல. இதெல்லாம் போங்கடாடே, என்ன என்ன ஏமாத்துறீங்களா. சரி இருங்க, இங்கே கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. முடிச்சுட்றாடே, வேற லெவல் போகிற போட்டு போடுறா போகிறேன். என்னது மொத்த ஏரியாவும் காலி பண்ணிட்டான் அடப்பாவி. சரி ஓகே சூப்பர், இதுதானே கேட்டோம். சரி கைஸ் வாங்க நம்ம போகலாம். சரி கைஸ், இன்னைக்கு எப்படியோ நம்ம கரீவ் பாஸ் ஃபைட் பண்ணி அவனையும் நம்ம டேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒருத்தர் நின்றுருக்கான் பாருங்க, சின் கலெக்ஷன் வேற லெவலில். அவனையும் பாஸ் ஃபைட் பண்ணி அவனையும் நம்ம எப்படியோ டேம் பண்ணியாச்சு. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற லெவல் ரசிகனா ஒரு ஆர்கேம் பிளே வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.